வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பணிக்கம்பட்டி ஊராட்சி அலுவலகம் முன்பு வித்திய பிரகாஷ் என்பவர் ஒருவர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் இதுவரை கள்ள சாராயம் குடித்து 7 பேர் உயிரிழந்த காரணத்தால் பல்லடத்திலும் இதுபோல் கள்ளசாராயம் கள்ளசந்தையில் மதுபான கடையில் சாராயம் விற்பனை நடைபெறுவதால் அதை கண்டித்து வித்திய பிரகாஷ் என்பவர் பணிக்கம்பட்டி ஊராட்சி அலுவலகம் முன்பு சாகும் வரை உண்ணாவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சின்னிய கவுண்டம்பாளையம் இந்த டாஸ்மாக் கடையில் 24 மணி நேரமும் கள்ளசந்தையில் போலி மதுபானங்கள் விற்பனை நடைபெறுவதால் இதை கண்டித்து இதுபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் உயிரிழந்ததை போல் இங்கேயும் பல்லடத்திலும் உயிரிழந்த இறக்கக்கூடாது என வலியுறுத்தி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் காமநாயக்கன்பாளையம், மகாலட்சுமி நகர், அணுப்பட்டி, பல்லடம் இது போன்ற பலவே அந்த பல்லடம் பகுதியில் வந்து இந்த அரசு அனுமதி தவிர 24 மணி நேரமும் சாராயம் இந்த அரசு மதுபானங்களை விட்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக காவல்துறையிடம் வந்து பல்வேறு சமூக ஆர்வலரும் பொதுமக்களும் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாம புகார் கொடுக்க சென்றவர்களை நீ ஏன் புகார் கொடுக்கிறே என்று பொதுமக்களையே போலீஸ் மிரட்டி வருவதால் இது வேற என்று வழியில்லாமல் இன்று பணிக்கம்பட்டி ஊராட்சி அலுவலகம் முன்பு வித்திய பிரகாஷ் என்பவர் உண்ணாவிரத போராட்டத்தில் சாகும் வரை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் இந்த பார்களில் பணிபுரியும் நபர்கள் பல்வேறு குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்களாக உள்ளார்கள். இதுக்கு முன்பு ஒரு வாரத்துக்கு முன்பு காமநாயக்கம்பாளையம் காவல் நிலையத்துக்குட்பட்ட காமநாயக்கம்பாளையம் டாஸ்மாக் கடையில் 3 பேர் சேர்ந்து மது வருந்து வந்த நபரை உருட்டு கட்டையால் அடித்து மண்டையை புலந்து இப்ப அவர்கள் பல்லடம் ஜீகத்தில் அனுமதிக்கப்பட்டு அவர் கேஸ் கொடுத்து 3 பேர் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளனர். இது போன்ற குற்ற பின்னணியில் உள்ளவர்களை மதுபான கடையில் வைத்து வியாபாரம் செய்து வந்ததால் இங்கிருக்கும் மதுப்பிரியர்களுக்கு இரவு நேரங்களில் போய் வேலையை முடித்து விட்டு செல்பவர்களுக்கு அடி உதைதான் மதுபான கடையில் வேலை செய்பவர்கள் வழங்கியுள்ளார்கள்.